தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதையொட்டி வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ய ரயில்கள் மூலம் கொண்டு செல்ல வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. அதனால் ரயில் நிலையங்களிலும் ரயில்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ரயில்வே காவல்துறை இயக்குநர் சைலேந்திர பாபு உத்தரவின் பேரில் காவல்துறை தலைவர் வனிதா அறிவுறுத்தல்படி துணைத் தலைவர் ஜெயகௌரி எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் திடீர் சோதனையில் ஈடுபட்டார். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு சோதனைகள் எவ்வாறு நடத்தப்படுகின்றன என்று ஆய்வு செய்தார். ரயில் நிலையத்தில் காத்திருந்த பயணிகளில் சந்தேகத்தின் பேரில் இருந்தவர்களை பிடித்து போலீசார் விசாரித்தனர். சென்னை ரயில்வே காவல் மாவட்டத்தில் அனைத்து ரயில் நிலையங்களிலும் இன்ஸ்பெக்டர் தலைமையில் இரண்டு பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சென்ட்ரல் நிலையங்களில் கண்காணிப்பு கேமரா கட்டுப்பாட்டு அறை நடைமேடை பகுதிகளுக்கு சென்று ரயில்வே அதிகாரி ஜெயகௌரி சோதனை மேற்கொண்டார். அப்போது அவர் ரயில் நிலையங்களில் சந்தேக நபராக யார் தெரிந்தாலும் அவர்களை பிடித்து விசாரணை நடத்தவும் உடைமைகளை சோதனை செய்யவும் அவர் போலீசாருக்கு அறிவுறுத்தினார்.